வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்க கூட வந்து என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன் ஷேர் பண்ண போறேன். சிக்கு வந்து இன்னைக்கு ஃபீல்ட் ட்ரிப் போக போறாங்க. ஸோ அவளுக்கு வந்து இப்போ லஞ்சு கூட கொடுத்துடணும். மார்னிங்கே ஸ்நாக்ஸ் அவங்க லஞ்சு ரெண்டும் கொடுத்துடணும். ஸோ அது என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். இப்போ வந்து டைம் பார்த்தோம் இங்கதான் ஸ்கூல்ல இருப்பேன். சரி, அப்புறம் வந்துடும், மம்மியில வந்துடுவேன். சரி, சிக்குக்கு வந்து இன்னும் ஸ்கூல் போகிறதுக்கு அவன் செட்டிலே ஆகல. இதுவே வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு. ஸ்கூல் செட்டில் ஆகாதது பார்க்கலாம், கொஞ்ச நாள்ல செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தோம்னா 6:45 ஆச்சு. நல்ல எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, பால் மட்டும் வச்சிருக்கிறேன். பாலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்கனால சிக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சனால நான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு பால் பார்க்கலாம். ஸோ இப்போ புளி ஊற போட்டிருக்கிறேன், ரைஸும் வந்து தண்ணியில் போட்டிருக்கிறேன். ரைஸ் வந்து ஒரு 30 minutes 40 minutes நல்லா ஊறினா தான் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நைட்டே வந்து சுண்டல் ஊற போட்டது. இப்போ இது குக்கரில் வச்சுட்டு நானும் சிக்குவும் வந்து பால் குடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி சுண்டல் வேக வைக்க போகிறேன். சுண்டல் வந்து நைட்டே 2-3 தடவை கழுவி தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து கேஸில் வச்சாச்சு. பால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஒரு 4-5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விடுவேன், பால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னு. காஃபிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் நான், காஃபி டீனாலும் சரி தண்ணி ஆட் பண்ணி தான் குடிப்பேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் தண்ணி தனியாக பாயில் பண்ணிக்குவேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா சிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவன் இதில் தான் குடிக்கிறான். சின்ன வயசில் ரொம்பவும் அவன் பால் குடிக்க மாட்டான். 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்து தான் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தான். ஸோ அப்போ இருந்தால் அவனுக்கு இந்த கிளாஸ் தான். இன்னும் வந்து நார்மல் கிளாஸில் அப்பப்போ தண்ணியெலாம் குடிப்பான், பட் பாலுன்னு வந்தால் இந்த ஸ்ட்ரா வச்ச கிளாஸில் தான் குடிக்கிறது. ஸோ காஃபி டைம். அவனுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து. ஸோ அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. அவன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறான் சிக்கு. ஃபீல்ட் ட்ரிப்னால அவனை வேற எங்கேனா கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டான். நான் கூட இருக்க மாட்டேன், வெளியில் போகிறப்போ கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டான். ஸோ அவனை வந்து மோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம்ம போகல, ஸ்கூலுக்கு தான் போகிறோம் அப்படி இப்படின்னு. சிக்கு பார்த்தோம்னா ஃபுல் டே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவனோட கண்டினியூஸ் டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, இப்போ ஸ்கூல் போகணுமா, இதை கேட்டுக்கிட்டே இருப்பான் கண்டினியூஸாக. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவனுக்கு செட்டில் ஆகலை, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் மேலே கூட்டிகிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் அவனை வேடிக்கை காமிக்கலாம் அப்படின்னு. பட் அவன் வந்து அந்தளவுக்கு டைவெர்ட் ஆகவே இல்லை. எதுக்கு ஸ்கூல் இருக்குது? ஸோ பார்த்தீங்களா அவன் என்ன சொல்கிறான்னு, ஸ்கூல் இல்லையா ஸ்கூல் இல்லையா கேட்டே இருப்பான். ஸோ இப்போ மேலெலாம் போயிட்டு வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சு விட்டேன். நான் இன்றைக்கி வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பவுமே வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் புளி குழம்புக்கு, பட் இன்றைக்கி நல்லெண்ணெய் தீர்ந்தனால நான் இன்னும் ரீஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மோஸ்ட்லி இப்போலாம் வந்து இந்த பிஜிஎன் சாப்பரில் தான் கட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுண்டல் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் சாலட் மாதிரி பண்ணுறதுக்காக. சுண்டல் இந்த கட் பண்ண ஆனியன் தக்காளி போட்டு பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக பூண்டு போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது தக்காளி சேர்த்துறேன்.
ரொம்ப காரம் கம்மியாக செஞ்சிட்டு இருக்கிறேன் சிக்குக்காக. சிக்குக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு சாதம்லாம் தராமல் அந்தளவுக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு சாதம்லாம் கொடுத்து பழகிறேன். வெரைட்டி ரைஸ்னால் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சாப்பிடுவான், நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் ஓகே குழந்தை ஏதோ சாப்பிட்டுச்சு அப்படின்னு. பட் குழம்பு சாதம்லாம் இன்னும் பழகவே மாட்டேங்கிறான். இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் தரத்துக்காக நைட்டே வந்து நான் கடலை வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கூட நாட்டு சக்கரை ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி பிடிச்சி தரலாம். அது ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தரலாம். இப்போது கிரைண்ட் பண்ணப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை அப்படியே பால்ஸ் மாதிரி உருட்டி கொடுத்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு போட்டாச்சு, அந்த சைடு வந்து நான் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கி இருக்குது இப்போது. மசாலா ஆட் பண்ணுற சாம்பார் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். சாம்பார் தூளே கரெக்டாக இருக்கும் வீட்டில் அரைச்சது தான், சிக்குக்கு காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வேணுங்கிற தேங்காய் வெங்காயம் அதெல்லாம் அரைச்சிருப்போலையா, ஸோ அது ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்றேன். அந்த கொதிக்கிற டைமில் நான் கொஞ்சம் போய் பாத்திரம்லாம் இருந்தது, ஸோ கவுண்டர் டாப் மேலே இருந்ததுலாம் கொஞ்சம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சேன். சாலட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் அந்த பால்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த சாலட். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் லெமன்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணல. இது வந்து தேங்காய் தக்காளி வெங்காயம் குழம்பு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். சுண்டல் இன்னும் போடலை. ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக குதிச்சிட்டு இருக்கிற டைமில் பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே கவுண்டர் டாப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அது தேவைங்கிற பிளேஸில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து பொரியல் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ சாலட்க்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் கொஞ்சமாக பெப்பர். நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணல, லெமன் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த சாலட் மாதிரி சாப்பிட்டாவே நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட அடிஷ்னலாக எதுவும் சாப்பிடக்கூட தேவையில்லை. பட் நான் வந்து தோசை ஊற்றியிருந்தேன், தோசை அந்த குழம்பு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் இந்த சாலட், ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். இதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டனால, ஃபாஸ்ட் மோடில் இருக்கிறனால ரொம்ப வேகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பப்போ கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது நான் கழுவுனதுக்கப்புறமும் திருப்பி சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறான் பக்கத்தில், திருப்பி வந்து ஸ்கூல் போகிறோமான்னு கேட்டு. ஸோ அவன்கிட்ட நான் பேசிகிட்டே இதை செஞ்சிட்ருக்கிறேன். மீன் டைம் பாதி பாத்திரம் கழுவிட்டு குழம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ரொம்ப சூடாக இருக்குது, குழம்பு வந்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தோசை வந்து ஊற்றியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ நெய் விட்டு தோசை சிக்குக்கும் அவங்க டேடிக்கும். இந்த நெய் பார்த்தோம்னா வீட்லேயே காய்ச்சினது, நல்லாயிருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, தோசை அதுக்கப்புறம் பீனட் பால்ஸ்,
சிக்குக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ஏதாவது செஞ்சேன்னா அவனுக்கு அது கூட சேர்த்து சேர்த்து வச்சிருவேன். இன்கேஸ் வந்து சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருந்தாவது சாப்பிடுவானே. ஸோ அவனோட லஞ்ச் பாக்ஸில் கூட அப்படி தான் நான் வைக்கிறது. இப்போலாம் அவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு பனானா, அப்புறம் பீனட் பால்ஸ், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லேயும் பீனட் பால்ஸ், அதுக்கப்புறம் சாதம். ஸோ அவங்களுக்கு தோசை சாப்பிட்டு கொடுத்துட்டு நான் இங்கே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு நானும் போய் கூட உட்காந்து சாப்பிட்ருவேன். மோஸ்ட்லி அவங்க கூடவே உட்காந்து மார்னிங் சாப்பாடு சாப்பிட்ருவேன். இப்போது பேக் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ரெடி ஆகி சிக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். சிக்கு வந்து இன்னும் செட்டில் ஆகலையா, ஸோ மார்னிங் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் நானும் ஸ்கூலுக்கு வரணும்னு. ஸோ ரெடி ஆகிட்டு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு, பாத்திரம் எல்லாம் குக் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ வெசல்ஸ் இன்னும் சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஸ்கூல் போயிட்டு வந்து தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய டிப்பிக்கல் மார்னிங் ருட்டீன் சிக்கு ஸ்கூல் போகிற அன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.